வெளியில வரப்ப கிளியர் வே போட்டார் அவரை மட்டும் வரணும் பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து தற்போது மழை பெய்து வரும் நாள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து பெற்று வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், தகவல்கள். வணக்கம். மிக்ஜாம் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொட்டு மலையிலும் தற்போது நேரடியாக அவசர கால மையத்துடைய செயல்பாட்டை ஆய்வு செய்து வருகிறார். உடன் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துறை அதிகாரிகள் தற்போது முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர். மிக்ஜாம் புயலானது இன்று வட தமிழக பகுதியை நெருங்கி வரும் நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இருந்து கேட்டறிந்து வருகிறார். நாளை மறுநாள் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் அருகே கரையை கடக்கக்கூடிய பட்சத்தில் புயல் சேதங்களை உடனடியாக சீர் செய்யும் வகையில் அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை துரிதப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மீனவ கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் உணவு தங்குமிடம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் சரிவர செயல்பட்டு வருகிறதா என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் தகவல் கேட்டிருந்து வருகிறார். சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் மாநகரில் எந்தெந்த பகுதியில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது என்பது குறித்தும் எடுக்கப்பட்டு உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். தற்போது வரை மிகப்பெரிய அளவிலான புயல் சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் புயல் கரையை கடந்த பிறகு சேதங்கள் தொடர்பான உரிய தகவல்கள் கிடைக்கும் எனவும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் மிக்ஜாம் புயலின் மையப்பகுதி சென்னையின் அப்பால் 100 கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியினை கடக்கும் போது புயலின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் மழையின் பாதிப்பு எந்த அளவில் உள்ளது என்பதை குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அதேபோல் நாளை கூடுதலாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தவிர்த்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மழையின் பாதிப்பு எந்த வகையில் இருக்கும் என்று குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். தற்போது வரை மாவட்ட அளவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் நிலவரம் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் தகவல் சேகரிக்கப்பட்டு மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு உடனுக்குடன் தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். நாளை மறுநாள் புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிவர செய்யப்பட்டு வருகிறார்களா அதிகாரிகள் என ஆய்வு செய்து தற்போது வருகிறார். பாவேந்தர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டு அறையில் தற்போது அவரே நேரடியாக ஆய்வும் செய்து வருகிறார். அங்க இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டு அறையில எத்தனை அதிகாரிகள் இந்த கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க? நிச்சயமா ஒவ்வொரு துறையின் செயலாளர்களும் அத்துறையின் முக்கிய அதிகாரிகளும் குறிப்பாக தமிழ்நாடு மின்சாரத்துறை, குடிநீர் மேலாண்மை துறை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய துறை
முக்கிய துறையின் அதிகாரிகள் அனைவரும் இப்பகுதியில் அமர்ந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்டாக எங்கெங்கிருந்து வருது அப்படின்ற செயல்பாட்டை இதற்கு முன்பு செய்து வந்திருந்தாங்க. அதே போல தற்போது இந்த மழைக்காலம் செய்து வரக்கூடிய செயல்ல எங்க அதிகமா கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு அப்படின்ற தகவலையும் கேட்டு வந்துட்டு இருக்கார் முதலமைச்சர். பாவேந்தர், எந்தெந்த உதவி எண்கள் மூலமாக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு மக்கள் புகார்களை தெரிவிக்கலாம், அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, ஏற்கனவே மழை பெய்து மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களுக்கு தமிழ்நாடு அரசானது அவசர கால எண்ணெய் இலவச எண்ணெய் அறிவித்திருந்த நிலையில் அதனை அழைத்தால் உடனே தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறைக்கு நேரடியாக இணைப்பு இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக எந்தெந்த பகுதியில் பொதுமக்களின் பாதிப்புகளை குறித்து அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவர்களுடைய புகார்களை அளித்து வருகின்றனர். அந்த அதன் வாயிலாக எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பகுதியின் அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய பணி செய்யும் அதிகாரிகளுக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு உடனடியாக பிரச்சனையை தீர்த்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், விவரங்கள். வணக்கம். சென்னை ஏழகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் பேரிடர்களின் போது தொடர்ச்சியாக எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு உள்ளதோ அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தோடு தொடர்பு கொண்டு அந்த ஏற்படும் பாதிப்புகள் தேவைப்படும் உதவிகளை போன்றவை கண்டறிந்து அவ்வப்போது இருந்து சிறியமாக செயல்படுவதற்கு இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் உதவுகின்றது. ஒவ்வொரு நிகழ்வு நடப்பும் ஒவ்வொரு பேரிடர்கள் ஏற்படும் போதும் தொடர்ச்சியாக இங்கு வந்து முதலமைச்சர் ஆய்வு கொள்வது மிக முக்கிய பணியாகவே கொண்டுள்ளார். கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர் இங்கு வந்து இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு உதவிகளை கேட்டு வருகின்றனர். அந்த பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்களை நேரடியாக தொலைபேசி வாயிலாக பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு தொடர்ச்சி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உடனடியாக உதவிகளை நிறைவேற்ற முதலமைச்சர் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது இந்த பிக்ஜம் புயல் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் நேரடியாக பேசி அந்த ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதா போன்ற பல்வேறு இது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த சென்னையை சுற்றியுள்ள அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளின் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். நீர்நிலையில் வெளியேற்றப்படும் தண்ணீர் அளவு, அதிக தண்ணீர் வெளியேற்றப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவற்றை குறித்தும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக கேட்டறிந்து வருகின்றார். மிக முக்கியமாக மிக கனமழைக்கு வாய்ப்புள்ள பகுதிகளாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 7 மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். தற்பொழுது வரை இன்று காலை வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இருக்கும் அதாவது 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் 4967 நிவாரண முகாம்களும் அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. மேலும் கடலோர பகுதிகளில் 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை தகவல்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு சென்ற மீனவர்கள் 30ஆம் தேதிக்கு முன்னதாகவே கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்ட பெரும்பாலான அனைத்து மீனவர்களுமே பத்திரமாக கரை திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த புயல் காரணமாக 118 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து எந்த மாதிரியான ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது போன்றவை குறித்தும் கேட்டறிந்து வருகின்றார். மீனவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய முன்னெச்சரிக்கை வழங்கியதன் காரணமாக 930 படகுகள் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ளது. மேலும் 57 படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த பேரிடர்களின் போது மீட்புப் பணிக்காக ஈடுபடுத்த உள்ள 15 தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் பணிக்குழுகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்படுமோ அந்தந்த பகுதிகளுக்கு இந்த குழுவினர்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கான கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம், மாவட்ட அளவிலான அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் கூடுதல் அளவு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றது. புயல் கனமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை தகவல்களை பொதுமக்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் சமூக வலைத்தளம் மூலமாகவும் தொடர்ச்சியாக இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வழங்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சி துணை நீக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்களுக்கும் தொடர்ச்சியாக அவர் அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் 162 நிவாரண மையங்கள் வைக்கப்பட்டு நிவாரண முகாமில் 348 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளையும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மழை பாதிப்புகளை மிக தீவிரமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி பொதுமக்களை பாதுகாத்திடும் வகையில் முதலமைச்சர் தற்போது இங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கார். இதனையடுத்து சென்னை மாநகராட்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையத்திலேயே முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வை முடித்து இங்கு இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வெளியே வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது இவ்வாறாக இந்த ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வு அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து வெளியே வந்துள்ளார். கடந்த 1/12/2023 மற்றும் 2/12/2023 அன்று அரசு உயர் அலுவலர்கள், சென்னை மாநகராட்சியுடைய அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் ஏற்கனவே அவர்களெல்லாம் அழைத்து அறிவுரை வழங்கியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4,967 இதர நிவாரண மையங்களில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் அங்கிருந்து வரக்கூடிய முன்கூட்டிய பொதுமக்களை நிவாரண மையங்களுக்கு அழைத்து வந்து தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கடலூர், செங்கற்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 350 வீரர்கள் கொண்ட 14 குழுக்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 225 வீரர்கள் கொண்ட 9 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 2,44,00,000 பொதுமக்களுக்கு பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலமாக எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் SMS அனுப்பப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக. கடலோர மாவட்டங்களில் உள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அதிலும் மீனவர்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டது. இதனால் அனைத்து படகுகளும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். புயல் மற்றும் கனமழை குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாகவும் செய்திகளை வெளியிட்டு தொடர்ந்து அந்த பணியை ஆற்றி வருகிறோம். புயலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள பொதுமக்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாதவை குறித்தும் அது குறித்தும் விளக்கமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து 685 நபர்கள் 11 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை எச்சரிக்கை உள்ள மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறார்கள். மாநில அவசரகால செயல்பாட்டு மையம், பெருநகர சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், மின்சாரத்துறை உட்பட அனைத்து கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது, புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மின்கம்பங்கள், மின்கம்பிகள், மரங்கள் அதன் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி அறிவுரையின் பேரில்
நிவாரண முகாமில் தங்குமாறும் நான் கேட்டுக் கொள்கிறேன். அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் கே நேர் அவர்கள், KKSS ராமச்சந்திரன் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், சேகர்பாபு அவர்கள் ஆகியோர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாண்புமிகு காந்தி அவர்களும் அவர்கள் தங்களுடைய பணிகளை நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்காங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் எல்லாம் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையின் போது இரவு பகல் பாராமல் அனைத்து பணியாற்றலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முதல்ல அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து விரும்புகிறேன். அதே போன்று அடுத்த 2 நாட்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் பகுதியில் சீரமைக்கவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுமாறு நான் அவர்களை மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். ஊடகங்களும் அரசின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் உங்களையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அதுக்கெல்லாம் நான் அரசியலுக்கு பேச விரும்பலை. இது வந்து மக்களை முதல்ல பாதுகாக்கணும், மக்களை பாதுகாப்பு பண்ணி ஈடுபட்டுருக்கிறோம், அந்த விஷயந்தான் பேச வந்திருக்கேன். தவிர அவங்க சொல்கிற அரசியல் நையாண்டி கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நான் விளக்க சொல்ல தயாராக இல்லை. அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் ஏற்கனவே புதுசாக போட்டிருக்கிறோம், ஏற்கனவே பழசு இருக்குது, அதுலேயும் சில அடுப்புகள் இருக்கலாம், அந்த அடுப்பு அதுவும் நடந்துட்டுருக்கோம், சேம் பேசேம் நடந்துகிட்ருக்கோம். வேற எல்லா இடங்கள்லையும் தேவைப்படக்கூடிய இடங்களில் தேவை எது வரும் அவசியம் ஏற்படும் மட்டும் இல்லை, எங்கே பாதுகாப்பு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அங்கெல்லாம் மோட்டர்லாம் வச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் எத்தனை மோட்டர் ஒரு 1000 மோட்டர் மொத்தம் 1000 மோட்டர் பம்பு 1000 பம்பு வச்சுருக்கோம் சென்னையை பொறுத்தவரைக்கும் சொல்கிறோம். ஏற்கனவே பேரிடர் குழுலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கள தான் ஒரு மாதத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கோம். எங்கெங்க இந்த மாதிரி தேவையோ, எங்கெங்க மழை பெய்து அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கோ, எங்கெங்க இந்த ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கேட்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.